அதிமுக பொதுக்குழு வழக்கு மேல்முறையீட்டு தாக்கல் மீதான விசாரணை வரும் திங்கக்கிழமை நடக்கவுள்ளது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான சில சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வருகின்றன கடந்த ஜூலை பதினோராம் தேதி அதிமுக பொதுக்குழு சென்னை வானரகத்தில் நடைபெற்றது இதையடுத்து பொதுக்குழுவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடுத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் கடந்த பதினேழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பில் ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதி அமர்வில் முறையிட்டுள்ளார் இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் தான் எடப்பாடியிடம் ஜூலை பதினோராம் தேதி பொதுக்குழுவை கூட்டலாம் என்று அந்த மேடையிலே அறிவித்து விடலாம் என்று கூறியதாக தெரிகிறது அவர் வழங்கிய ஆலோசனையின் பெயரில் தான் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்குழுவையில் ஜூலை பதினோராம் தேதிக்கான பொதுக்குழு அறிவிப்பு வெளியானது பதினைந்து

முடிவெடுத்து எனக்கே சிக்கலாகிவிட்டது என்று எடப்பாடி கோபமடைந்ததாக கூறப்படுகின்றது இந்த மேல்முறையீட்டில் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த சட்ட புள்ளியிடம் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது